வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, பிரம்மச்சரிய யோகிகளே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெற்றிகரமாக குண்டலினி தீட்சைகளை வாங்கி கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பான சகோதரர்களே, நாம் வந்து சில நாட்களாக வந்து சிவம் கோவில், அதாவது தவ சிவ ஆலயம், அதாவது உயிர் சிவ ஆலயத்தை எழுப்புவதற்காக நம்ம டெலிகிராம் குரூப்பில், யூடியூப் கம்யூனிட்டி டேப்லலாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதனுடைய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிறதும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்முடைய குண்டலினி தீட்சை வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குண்டலினி தீட்சையை வாங்கி கொண்ட சகோதரர்களுக்கு இது என்னத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் உடலில் எல்லோரும், நம்ம வந்து பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில் இருக்கோம், சன்னியாச கம்யூனிட்டியில் இருக்கோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்ணும் உணவு அடிப்படையாக நம்முடைய பாரத தேச மருத்துவத்தில் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, உண்ணும் உணவு இறுதியாக ரசம், ரத்தம், சதை, எலும்பு, எலும்பு மஜ்ஜை உயிராக மாறுகிறது. அந்த உயிர் எங்கே இருக்கு? உடல் முழுவதுமே நிரம்பி இருக்கு. உடல் முழுவதுமே உயிரானது நிரம்பி இருந்தாலும் அது பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு பகுதியில் இனப்பெருக்க பாகங்களை சூழ்ந்து மையம் கொண்டு அழுத்தம் பெற்று இயங்குகிறது. ஆச்சுங்களா? அந்த மாதிரி நம்முடைய உயிராற்றலானது இடுப்பு பகுதியில் மையம் கொண்டு இயங்கிட்டு இருக்கு. உயிரின் தன்மை என்னங்க? சாதாரணமாக பஞ்சபூதங்களில் உயிர் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் ஆகாய தத்துவமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஆகாய தத்துவமாக இருக்கும் நம்முடைய உயிர் உடல் முழுவதுமே நிரம்பி இருக்கு. இதில் ஒரு ரகசியம் பாருங்க, நாம் உண்ணும் உணவு இறுதியாக உயிராக மாறிக்கொண்டே இருந்தாலும், இடுப்பு பகுதியில் திணிவு பெற்று கொண்டே இருந்தாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா விந்து சக்தியாக மாறும்போது என்னாகும்? நீர்த்தன்மையாக மாறிடுது. ஆச்சுங்களா? அதுவே நாம் விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறோம் இல்லைங்களா, விந்து ஜெயம் பயிற்சி செய்யும் போது அது காற்றுத்தன்மை அடைந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலை துவாரங்கள் வரை ரீச் ஆயிடுது. ஆச்சுங்களா? இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்களேன், கையில் ஒரு சர்க்கரை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு வாளியில் தண்ணி இருக்குது, நான் அதில் ஊற்றுறேன், சரி அதில் போடுறேன். இப்படி தினம் தினம் ஒவ்வொரு கைப்பிடி சர்க்கரையாக நான் போட்டுகிட்டே இருக்கிறேன்னு வைங்களே, ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகுங்க? சர்க்கரை கெட்டித்தன்மை அடைஞ்சிட்டே வரும். கரெக்டுங்களா? கெட்டித்தன்மை அடைஞ்சிட்டு ரொம்ப திக்னஸாக மாறிட்டே வரும். இது மாதிரியே தான் நம் உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மசரியத்தில் நிலைத்து விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டே வர வர என்ன ஆகுதுன்னா கெட்டித்தன்மை அடைஞ்சிட்டே வரும். பல சகோதரர்கள், பிரம்மச்சரியத்தில் சகோதரர்கள் வந்து, ஆனால் நான் 100 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கேன், விந்துஜயம் பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நைட் ஃபால் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு சில சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் ட்ரீம்ஸ் வந்து எனக்கு வந்து இல்லை ரீலாப்ஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு என்னுடைய விந்து சக்தி, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது அப்படிமா, நீங்களே அனுபவிச்சிருக்கலாம். ஆச்சுங்களா? அது வந்து இயல்பாகவே பலருக்கும் உணர்வுக்கு எட்டியிருக்கும். ஒன்று, அப்புறம் நல்லா யோசிங்க, உயிரானது ஆகாயத்தன்மையில் இருக்குது, ஆகாயத்தன்மையில் இருக்கும் உயிரானது நம் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் முழுவதுமே விந்து சக்தியாக மாறும்போது நீர்த்தன்மையாக மாறிடுது. விந்துஜயம் பயிற்சி செய்யும் போது அதை திரும்ப திரும்ப நம் உடலிலேயே சுவர வைத்து கொண்டே இருக்கிறோம். உடலில் காற்றோட்டத்தோடு ஒன்றாக அதனுள்ளும் ஆழ்ந்து உயிரோட்டமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்போது விந்துஜயம் பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய உயிரை, சாதாரணமாக விந்துஜயம் பயிற்சி செய்யாமல் இருந்தோன்னா என்ன ஆகுது தெரியுங்களா, நம்முடைய இடுப்பு பகுதியில் ஆற்றல் வந்து தங்கியிருக்கும். ஆற்றல் சாப்பிட்ற உணவு இடுப்பு பகுதியில் திணிவு பெற்றிருக்கும், மற்ற உடல் முழுவதும் உணர்வு இருக்கிற இடமெல்லாம் உயிர் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போது அந்த மாதிரி வந்து இடுப்பு பகுதியில் திணிவாகி இருக்கும் அந்த உயிர் ஆற்றலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலெழுப்பி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்கிறோம். அப்படி நம்ம மேலே எடுத்து சேவ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது அன்றாட ஆக்டிவிட்டீஸுக்கே நம்ம செலவு பண்ணிடுவோம். புரிஞ்சுதுங்களா? சேவ் பண்ணல அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை ஒரு கைப்பிடியாக அள்ளி அள்ளி நம்ம வந்து அந்த நீரில் போட்டு சேமிக்கிற மாதிரி விந்துஜயம் பயிற்சி மூலமாக நம்முடைய ஆற்றலை எடுத்து, உயிராற்றலை எடுத்து எடுத்து சேவ் பண்ணுறோம். அப்போது உயிராற்றலானது திக்னஸ், திண்மை அடைஞ்சிட்டே வரும். அதுதான் விந்து சக்தியாக வெளியேறும் போது கூட சோதனை முயற்சியாக செய்யும் சகோதரர்களுக்கு பயங்கர திக்னஸ்ஸாக இருக்குங்கண்ணா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான முயற்சிகளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர திக்க, அந்த பாதரச உருண்டை பயங்கர திக்காக இருக்கும் டெஸ்ட் சோதனை பண்ணி பார்க்கல. இப்போ அதே மாதிரி தான் ரொம்ப திக்னஸாக மாறிட்டே இருக்கும். இன்னொன்று கேளுங்க, அந்த உயிர் சக்தியை எப்போது
திடப்பொருளாக மாற்றுகிறோமோ, புரிய, உடல் வந்து திடத்தன்மை தானே, உடல் அப்படிங்கிறது மண்மையம் தானே, எப்போது உடலை திடத்தன்மையாக மாற்றுகிறோம், இப்போ வந்து சர்க்கரையை வந்து தண்ணிக்குள்ள போட்டே இருக்கோம், அப்போவுமே வந்து அது திடத்தன்மை அடையல, அப்போ அதுல ஈரப்பதம் இருக்கு, அது ஒரு மாதிரியாக குழஞ்ச மாதிரி தானே இருக்கு. அப்போ அதையே அந்த சர்க்கரையாக திரண்ட அந்த கட்டிய பாத்தீங்க அப்படின்னா மண்ணு பாத்தீங்கன்னா பூமியில அந்த ரொம்ப நாளைக்கு அதை வந்து வச்சு காக்க 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 ஒரு குறிப்பிட்ட மரக்கட்டை வந்து வைரமாவே மாறிடுதுங்கிறாங்கல்ல, அது மாதிரியே நம்முடைய விந்து சக்தியானது ஆகினை துரியம் எனும் வெப்பத்தில் வைத்து ஒளியேற்றும் போது, புரிஞ்சதுங்களா, அதுக்குதான் தீட்சை கொடுத்துருக்கோம். ஆக்னி துரியம்ங்கிற வெப்பத்தில் வச்சு தவமாற்றி ஆக்னி துரியம் மட்டும் கிடையாது, குண்டலினி தவங்கள், குண்டலினி தவங்கள் மட்டும் கிடையாது, இது வந்து சாவி திரி தவங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரியே காயத்தை திரியாக்கி செய்யக்கூடிய காயத்ரி தவம் குண்டலினி தவம் நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உயிர் உடல் முழுவதும் தான் இருக்கு. அப்ப என்னாகுன்னு பாத்தீங்கன்னா அந்த நீர்த்தன்மை ஆவியாகி இன்னும் இறுகி 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 உடல் கல்பதேகமாக மாறும், சரிங்களா. அந்த கல்பதேகமாக மாறுவதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நாம் செய்யும் தவம் தான், அதுவும் முக்கியமாக குண்டலினி தவங்கள். குண்டலினி தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதமா உயிர் ஆற்றலானது திணிவுத்தன்மை அடைஞ்சு விந்து காலம் கடந்தவன் கான் விந்து செற்றவன் அப்படின்னு திருமூலர் சொல்வார். விந்து சக்தியானது திக்னஸ் ஆயித்து விந்து வற்றிலே அழியாத சித்தி உண்டாம் விந்து வற்றிலே அப்படின்னு சொல்லுவாங்களே, வத்தி அந்த நீர்த்தன்மையெல்லாம் வத்தி கல்பதேகமாக மாறும், விந்து சக்தி திக்னஸ் அடைஞ்சிட்டே வரும். இந்த நிலை வரும்போது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜை நம்ம எப்போ ரீச் பண்ணுறோமோ அது ஒரு சிலருக்கு ஒரு வருடத்தில் வரும், ஒரு சிலருக்கு 7-8 வருஷம், ஏன்னா நம்ம அன்றாட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு 12 வருஷம் ஆகும். அப்புறம் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திக்னஸ் ஆகுது, அது கூட சேர்ந்து மேலை சக்கர தவங்கள் ஆற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அபரிமிதமாக அது வைரமாக கல்பமாக மாறுவதற்கு உதவுகிறது, புரிஞ்சுதுங்களா. இப்போ இது உடல் அளவில், உடல் அளவில் இப்படி ஆகுது. அடுத்தது மன அளவில், அதே உயிரிலிருந்து வரும் காந்தம் காந்தத்திலிருந்து வரும் ஆற்றல் தானே, காந்தம் தானே மனமாக வெளிப்படுது, ஐம்புலன்கள் வழியில் எல்லா விதத்திலையும் மனம் தானே வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் மனமும் அபரிமிதமான வலிமை அடையும். நம்ம நினைக்கிற விஷயம் அபரிமிதமான வலிமையாக செயலுக்கு வர ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ இது போல அபரிமிதமான ஆற்றல் இந்த குண்டலினி தவங்களை ஆற்றுவதில் இருக்கிறது. நம்ம வந்து தீட்சை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போறதுனால ஒன்றும் பலன் வராது, சரிங்களா. நான் அதான் சொல்றேன், இப்போ ஒரு சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலங்களில் அண்ணா நீங்கள் துரியத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு அபரிமிதமாக துரியம் இடிக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்னி துரியத்தில். அப்போது அந்த மாதிரி பலரும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து தவமாற்றும் போது, இப்போது துரியத்தில் தவமாற்றம் ஆக்னியில் தவமாற்றம் இல்லை ஒரு இடத்துல அமர்ந்து தவமாற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் சமமாக துரியத்தில் நிலைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருங்கல்லுக்குள்ளாக உட்கார்ந்து, புரிஞ்சுங்களா, கருங்கல் பாறைகளுக்குள்ளாக குகைகளுக்குள்ளாக அமர்ந்து தவமாற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கருங்கல் பாறையானது அந்த தவ ஆற்றலை ஈர்த்து வைத்து கொள்ளும். அப்போது பலரும் பல முறை பல நாட்கள் அமர்ந்து அங்கே தவமாற்றிகிட்டே இருந்தால் அந்த இடமே சக்தி மையமாக உயிர் மையமாக மாற ஆரம்பிச்சோம், சரிங்களா. நாம் கோவில் உருவாக்குவதன் மிக முக்கிய நோக்கம் நிலத்துக்கு அடியில் கருங்கல்லினாலான ஒரு தியான மண்டபத்தை உருவாக்குகிறோம், சரிங்களா. ஆரம்ப கட்டத்தில் பொருளாதார வசதி அதெல்லாமே கணக்கிட்டு எவ்வளோ பெருசாக அமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். கருங்கல்லிலான மண்டபம், அதன் மேல் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம். சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதற்கு மேல் பொருளாதார வசதிக்கு தகுந்தாற் போல நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக விரிவாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை இருக்கிறது. கோவில் தொடர்பாக இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி தவங்கள், அப்புறம் இந்த குண்டலினி தவங்களை வந்து நம்ம வீட்டில் அமர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன், நல்லா கிடைக்கும். ஆனால் பலரும் ஒருங்கிணைந்து ஓரிடத்தில் கூடி செய்வதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் பலரும் பல நாட்கள் பல வருடங்கள் அமர்ந்து தவமாற்றி அந்த தவத்தை அந்த கருங்கள் அந்த இடம் வைப்ரேஷன் உள்வாங்கி கொண்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போய் கொண்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்து தவமாற்றினோம்னா அபரிமிதமாக நம் உயிர் ஆற்றலை நம் உடலுக்குள்ளாக நிலைப்படுத்திக் கொள்ளலாம், சரிங்களா. தற்காலத்தில் பாருங்க, குறிப்பாக இப்போது இருக்கும் வணிக நிறுவனங்கள் இந்த அயோடின்னு இந்த ஃப்ளோரைடு நீரில் அந்த மாதிரியான உடல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கப்படும் பல கெமிக்கல்கள் நேரடியாக நம்முடைய ஆக்னாதுரிய சக்கரங்களை பாதிப்பதாக
வெளிநாட்டில் பல ஆராய்ச்சிகள் வந்து பீனியல் பிட்யூட்ரி கிளாண்டை வந்து பாதிக்க செய்யுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ பிரம்மசரீரத்தில் இருந்தாலும் விந்துசயன் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த தேகத்தை கல்ப தேகமாக மாற்றுவதற்கு உதவும் ஆக்னாதுரிய சக்கரங்கள் சரியாக இயங்குவதில்லை, இயங்குறதில்லை, பலருக்கும் இயங்குறதில்லை. ஆனால் அப்போ அதை கிடைச்சதுன்னா அப்புறம் கிடைக்கல, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கிடைச்சதுன்னா நல்லா இருக்குண்ணா, நீங்கள் கூட இருக்கும்போது நல்லா கிடைக்குதுண்ணா, அப்புறம் நான் உங்களை விட்டு விலகி வந்தோடனே எனக்கு அது கிடைக்கலண்ணா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏப்பா கிடைக்க மாட்டேங்குது என்ன அப்படின்னா, அவங்க உணவு முறையே அப்படி ஆயிடுது. அதனால 10 நாள் முதல் 48 நாள் வரை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் உருவாக்கும் அந்த தவ மையத்தில் வந்து தங்கி தவமாற்றி அந்த உயிராற்றலை, இப்போ வந்து நம்ம ஆற்றல் தவம் பண்ணி அந்த கல் கோபுரத்துக்கு ஆற்றல் கொடுக்குறோங்கிறது இல்லை, அந்த இடத்துல இருக்கும் வைப்ரேஷனை நமதாக்கி கொண்டு நம்மளும் வாங்கிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். இப்போ நான் வந்து தினமும் தவம் மாற்றிக்கிட்டே இருப்பேன், நான் எனக்கு வந்து எடுக்கிறக்கு ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டே இருக்கல தவம் மாற்றியாட்டி. இந்த மாதிரி பலரும் வந்து தவமாற்றி அதுக்காக ஒரு கருவியாக ஆச்சுங்களா, இப்போ எப்படி பிரம்மசரியத்துக்கு ஒரு கருவியாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறனோ, அதுபோல உங்கள் ஒவ்வொருவரையும் நிலைப்படுத்தி கொள்ள இறைவன் நமக்கு அளித்த வாய்ப்பாக அந்த மண்டபத்தையும் அதில் சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் ஆச்சுங்களா. அதுதான் அப்புறம் இதுக்கு வந்து கோவில் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது எப்படி குறைவாக பட்ஜெட் போட்டாலும் அதுக்கான இடம் நான் ஒப்படைச்சிருவேன். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் முதல் அதுக்கு மேலே எவ்வளோ தேவைப்படுதோ அதை நான் கொடுத்துருவேன். இந்த ஏரியாவில் வந்து 1 ஏக்கரே கிட்டத்தட்ட 30-35 லட்சத்து வரைக்கும் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, மக்கள் பயனடைகிறாங்க அப்படின்னா நான் என்னை மொத்தமாக எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன். இடத்தை நான் ஒப்படைச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடம் வந்து பிரம்மசரி கம்யூனிட்டி கட்டுவதற்கு தேவையான அந்த இடத்தை நான் வந்து கொடுத்துருவேன். ப்ரைவேட் லேண்டில் கட்டினா மற்ற பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்மளோட லேண்ட்லேயும் நம்ம கட்டலாம். அடுத்ததாக அந்த கோவில் கட்டுமானத்திற்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 20 முதல் 30 லட்சங்கள் தேவைப்படும் குறைஞ்சபட்சம். ஏன்னா கல்லில் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, நான் வந்து ரொம்ப குறைவாக தான் கணக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 10 முதல் 20 லட்சம் வரை தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார வசதியுள்ள சகோதரர்கள் ஆச்சுங்களா, நான் வந்து இல்லாதவர்களிடம் நான் கேட்க விரும்பல, நான் கேட்குறக்கே விரும்புறதில்லை ஆச்சுங்களா. என்னுடைய பங்கா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலாக நான் இடத்தின் வழியாக கொடுத்துட்டேன். அதுக்கு போக ஒரு எவ்வளவு இயலுமோ எல்லாவற்றையும் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை வந்து சகோதரர்கள் நான் இதை அறிவிச்சோன்னு ஒரு சகோதரர் வந்து அண்ணா 1000 ரூபாண்ணா நான் கொடுக்குறேண்ணா வச்சுக்கோங்கண்ணா கோவில் பணிக்கு ஆரம்ப கட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 முதல் 30 லட்சங்கள் வரை அதுக்கான செலவுகள் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் ஒரு சின்ன ஸ்கீம் மாதிரி ஒன்று அறிவிக்கலாம் அப்படின்ட்டு ஆச்சுங்களா. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பெனிஃபிட் வந்து தரணும்ல, அதனால இது போல் ஆச்சுங்களா, நம்முடைய கோவில் இந்த கட்டுமான பணிக்கு 10,000 ரூபாய் வரை டொனேஷன் பண்ணுறவங்க ஒரு வருடமும் ஆச்சுங்களா 365 நாளில் 10 நாள் வரை அங்கே வந்து தங்கிக்கலாம் சரிங்களா. ஒரு முறை நீங்கள் 10,000 ரூபாய் டொனேஷனாக கொடுத்தீங்கன்னா 10 நாள் வரை தங்கி தவமாற்றி என்னோடு சேர்ந்து பயணிக்கலாம் 10 நாள் வரை சரிங்களா. அடுத்ததாக 25,000 வரை கோவிலுக்காக டொனேஷன் செய்பவர்கள், 25,000 வரை கோவிலுக்காக உதவுபவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் வரை, சித்தர்கள் 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, 18 நாட்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி என்னோடு பயணித்து ஒரு முறை இல்லை வருடம் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் முதல் வரை ஒவ்வொரு வருடமும் 18 நாட்கள் வந்து நீங்கள் தங்கி என்னோடு இணைஞ்சு தவமாற்றி குண்டலினி தவங்களை ஆற்றி நமக்குள்ளாக நம்மை நிலைப்படுத்தி கொள்ளலாம். 25,000 வரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஆச்சுங்களா. அடுத்ததாக 50,000 வரை சப்போர்ட் பண்ணும் சகோதரர்கள் ஒரு வருடமும் ஆச்சுங்களா, ஒரு வருடமும் 48 நாட்கள் வரை இருந்து தங்கி தவமாற்றி கொண்டு செய்து கொண்டு போகலாம். அவர்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன மாதிரி உணவுகள் எல்லாரும் சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் கொடுக்கப்படும் சரிங்களா. 5-star மீல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வந்து எப்படி இந்த சன்னியாச வாழ்க்கைக்கு ஒரு 18 நாள்னா 18 நாள் தவம் உடம்புல ஒட்டணும், அதுக்கு தகுந்த உணவுகள் தான், அது குறைவான உணவுகளாகத்தான் இருக்கும். அது மாதிரியான 48 நாட்கள் வரை தங்கி தவமே சிவமாகி ஒன்றோடு ஒன்று இணைந்து பங்கெடுத்து கூட செல்வதற்காக 48 நாட்கள் வரை ஒவ்வொரு வருடமும் 1.5 மாதம் வரைக்கும் வந்து கூட தங்கிக்கலாம் பயணிக்கலாம் சரிங்களா. அப்போது இது போல் நீங்கள் 48 நாட்கள் வரை உடன் தங்கி உடனே இணைந்து பயணிப்பதற்காக 50,000 வரை
நீங்கள் வந்து செலுத்தினீர்கள் என்றால் கோவில் எழும்புவதற்கு உதவினால் 48 நாட்கள் வரை உடன் பயணிக்கலாம். அடுத்தது 100,000 அடுத்து அதற்கு மேலாக உதவும் சகோதரர்கள் ஆச்சுங்களா, எப்போ வேணாலும் வரலாம், தங்கலாம், போகலாம், சரிங்களா. 100,000 வரை இங்கே வந்து சன்னியாச மடமெல்லாம் எதிர்காலத்தில் கட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாம் அங்கே நானே அங்கே வந்து தங்கிக்குவேன் ஆச்சுங்களா, எனக்கு பெருசாக இது இல்லை. அந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக, ஏன்னா இது ஆரம்பகட்டம், இது இந்த தேவை எப்பவும் இருக்காது. இந்த ஒரு ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கும் வரை தான் இதனுடைய தேவை இருக்கும். அப்போ இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்குவதற்கு உங்களால் ஏன்னா நம்ம தான் உருவாக்குறோம் ஆச்சுங்களா, நான் மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கேன். இறைவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அதனால நான் அந்த நிலத்தையும், அப்புறம் மாணவர்கள் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகுப்புகளில் அதில் இதிலெல்லாம் சேர்ந்து இவ்வளோ நாள் வந்து என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அது போக எனக்கு இருக்கிற சில சில பொருளாதார நிதிகளை எல்லாம் வச்சு நானும் இயன்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தொகையை முதலீடு பண்ணுவேன். நான் தொகையை முதலீடு பண்ணது போக தான் அது 20 முதல் 30 லட்சம் தேவைப்படுவதாக இருக்கிறது அந்த கோவிலுக்கு. அதுக்கு வந்து இன்னும் ஸ்தபதிகளை மற்றும் எல்லாரையும் பார்த்து 1-3-4 பேரை பார்த்து முறையாக வடிவமைப்பதற்கு திட்டங்கள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அது தொடர்பாக வீடியோஸ் நம்ம தனியாகவே போடுவோம் ஆச்சுங்களா. இப்போ வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், இதில் சப்போர்ட் பண்ணுவதற்கு பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பொருளாக கூட வாங்கி கொடுத்துடலாம் சரிங்களா. ஒன்று வந்து 100,000 ரூபா காசெல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லை, ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு கல் எடுப்போம், அது எந்தெந்த ஏரியாவில் நம்ம என்னென்னு பண்ணுறோமோ நீங்கள் அவங்களுக்கு நேரம் மணி பண்ண பொருளாதாரத்தை நீங்கள் அங்கே கொடுத்துடலாம், நம்ம கோவிலுக்காக தான் தேவைப்படுது. அப்போ வந்து விருப்பம் உண்டு அப்படின்னா பொருளாதாரமாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் செலவு பண்ண போகிறோம். இல்லை ஒருவேளை எங்களுக்கு பொருளாக வாங்கி கொடுத்துட்றோம், பொருளாக வாங்கிக்கலாங்கன்னா அப்படின்னா பொருளாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கள அதுக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு நேரடியாக கொடுக்க சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை செய்கிற ஆளுகளுக்கு சம்பளமாக கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், இங்கே வந்து இந்த சம்பளம் கொடுத்து கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஆச்சுங்களா. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஆச்சுங்களா. அது மாதிரி உடல் உழைப்பு ரீதியாக அன்பர்கள் வந்து கூட வந்து இருந்து சப்போர்ட் பண்ணி ஒரு திருவிழா போல் அந்த கோவில் உருவாகும் வரை சப்போர்ட் பண்ணுறவங்க தாராளமாக வரலாம் ஆச்சுங்களா. அப்புறம் இதில் இந்த இந்த தவ மையங்கள், இது வந்து தவம்தான் முக்கியம் ஆச்சுங்களா. இந்த தவ மையத்தை இது எதுக்காக அப்படின்னா வெறும் கோவில் கட்டுமானத்துக்கு மட்டும்தான் இந்த செலவு ஆகுது, புரிஞ்சுதுங்களா. அது போக வந்து பயிற்சி பட்டறைக்கு அதுக்குமே இதில் பாதிக்கு மேலே 1000 போல தான் இருக்குது ஆச்சுங்களா. இப்போ ஒருவேளை நிதி நிறைய வந்துச்சுன்னா அதை வச்சு பயிற்சி பட்டறையும் கட்டிடலாம் சரிங்களா. ஒரு இவ்வளோதான் இருக்குது, இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா கோவில் முதல்ல வச்சுருவோம், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்தால் பயிற்சி பட்டறையும் கட்டலாம், இதுக்கு மேலே இன்னமும் இறை அருளால் சப்போர்ட் கிடச்சிச்சின்னா சன்னியாசிகள் வந்து தங்குவதற்கான அறைகளையும் கட்டலாம் ஆரம்பம் ஆச்சுங்களா. எவ்வளோ வந்தாலும் உள்வாங்கி கொள்வதற்காக இந்த சிவாலயம் தயாராக இருக்கிறது. உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும், உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரணும். இது வந்து எல்லா சிவாலயங்கள் போல் கிடையாது, இது தவ ஆலயங்கள், உயிர் நிலை பெறும் தவ ஆலயங்கள். உங்கள் பல சந்ததிகளுக்கு இதற்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இதில் நீங்கள் பங்கெடுக்க வேறு வேறு மெத்தடில், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கோவில் கட்டுமானம் எனக்கு தெரியும்னா நாங்கள் கோவில் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், இன்னும் நாங்கள் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரியே வந்து இந்த மேசன் வேலைகள், கொத்தனார் வேலைகள் எது செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும், ஆனால் நாங்கள் 4 பேர் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வாங்க, தாராளமாக வாங்க. நான் இங்கே தனியாக ஒரு சில சகோதரர்களோடு இறைவனோடும் அமர்ந்து கொண்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம், இதில் வேகமாக இறங்க வேண்டும் ஆச்சுங்களா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து தங்கி தவமாற்றி செல்லுவதற்கான முறைமையோடு கிட்டத்தட்ட ஒரு விபாசனா சென்டர்ஸ்லாம் எப்படி இயங்குறாங்க அது மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரம் தீட்சை வாங்கிட்டு குடுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு ஓடிட்டீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. இது வந்து தவமாற்றி அந்த ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு கல்பதேகமாக மாறுவதற்கான வழிமுறை ஆச்சுங்களா. அதை நான் சொல்கிறேன், பலரும் வந்து இந்த தீட்சை சக்கரங்கள் சரியாக இயங்காமல் இருக்குது, சரியாக தவமாற்ற முடியல, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து ஒரு 10 நாள் தங்கிக்கலாம், பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில், அது போக நாட்கள் செல்ல செல்ல இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சிறப்பாக இந்த தவ மையங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஊரிலுமே நம்ம வந்து இதை வந்து முறைப்படி உருவாக்கலாம் ஆச்சுங்களா. இது ஒரு துவக்கம் தான், இது துவக்கத்திற்கு நீங்கள் அனைவரும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் பணியோடு வேண்டி கேட்டுக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இப்போதான் யோசித்து சொன்னது போல 10,000 வரை டொனேஷன் செய்யும் சகோதரர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 10 நாட்கள் ஒரு ஒரு வருடமும் என்னோடு இணைந்து இந்த தவ ஆலயத்தில் தங்கி தவமாற்றி குண்டலினி ஆற்றலை ஒரு ஒரு வருடமும் நிலைப்படுத்தி கொள்ளலாம். 1. 2வது 25,000 வரை சப்போர்ட் பண்ணும் சகோதரர்கள் கிட்டத்தட்ட வந்து 18 நாட்கள் வரை நீங்கள் வந்து இருந்து தவமாட்டேன், ஏன்னா சித்தர்கள் 18 நாளில் 20 நாள் வரை நீங்கள் இருந்து
வரும்போது போகும்போது நாள் கணக்கு சேர்த்தாம 18 நாள் வந்து நீங்கள் இருந்து தவமாற்றி கொண்டு செல்லலாம். அதுபோலே 50,000 வரை உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு கிட்டத்தட்ட 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மண்டலமும் ஒரு ஒரு வருடமும் நீங்கள் வந்து இருந்துட்டு தவமாற்றி விட்டு செல்லலாம் ஆச்சுங்களா. 100,000 மேல் உங்களால் உதவ முடிஞ்சது என்றால் நீங்கள் எப்போது விரும்பினாலும் வந்து தங்கி தவமாற்றி விட்டு செல்லலாம். இங்கே இருக்கும் என்ன வசதிகள் இருக்கிறதோ அந்த வசதிகளை மனப்பூர்வமாக சிவனின் அருளாக நினைத்து ஏற்றுக்கொண்டு தவமாற்றுவதே முக்கியமாக இருந்து நம்ம பண்ணலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இது வந்து மிக சாதாரண பயணமே கிடையாது ஆச்சுங்களா. இது சிவம் கோயில் எழுப்புவது என்பது அதில் திருப்பணியில் நாம் பங்கெடுப்பது அப்படிங்கிறது பல தலைமுறைகளுக்கு இது கருங்கோவில்ங்க, அதாவது கல்கோவில். இது வந்து பல 1000 வருடங்களுக்கு நிலைக்கும், பல 1000 வருடங்கள் நம்முடைய எத்தனையோ தலைமுறைகள் போகும். இந்த பூமி சாதாரணமாக இயங்கி கொண்டிருந்தால் வேற இயற்கை பேரிடர்கள் வந்தாலுமே இது தாங்கும். அதுவுமே நம்ம நிலத்திற்கு அடியில் தான் கட்டுறோம், பெரிய பாதிப்புகள் வராது. அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம ஏற்பாடு பண்ணி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் தவமாற்றிட்டு போகும்போதே அந்த ஆற்றல் வந்து அபரிமிதமாக இருக்கும். அது வந்து உங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிறத நிலைப்படுத்தி கொள்ளணும். இதில் பொருளாதாரத்தில் இயலாத சகோதரர்கள் உடல் உழைப்பாலும் மற்ற வகையிலையும் உதவலாம். அது எந்த விதத்தில் உங்களால் உதவ முடியும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். இதற்காக டெலிகிராம் குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஏற்கனவே வந்து இருந்த குரூப்பை வந்து இதற்காக மாற்றியிருக்கிறோம். அதற்கான டெலிகிராம் குரூப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துறேன். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் கட்டுமானம் தொடர்பாக, இந்த கோவில் தொடர்பான என்னை நேரடியாகவே நீங்கள் பேசுவதற்காகவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மூலமாக மட்டுமே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இமெயிலில் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாருமே வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க, அந்த நம்பருக்கு என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உடனே ரிப்ளை பண்ண முடியாட்டியும் நான் அந்தந்த நாளில் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்கூட நேரடியாகவே பேசலாம். வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே. நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது உயிரை நிலைப்படுத்தும் கோவிலாக நம்ம உருவாகிறோம். இது சித்தர்களின் பாதையில் ஆச்சுங்களா, சித்தர்கள் காட்டிய வழியை ஒற்றி அதை நிலைப்படுத்தி கொள்ளும் ஒரு சிறு அமைப்பாக இடமாக இதை நாம் உருவாக்குறோம். உங்கள் அனைவரின் உங்களுக்குள்ளே இருக்கும் சிவத்தை பார்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சிவம் தான் இதை பார்த்துட்டு இருக்கிறது ஆச்சுங்களா. இறைவா நீ நடத்த எங்கள் கடமையை செய்ய தயாராக இருக்கிறோம். பலருக்கும் பல தலைமுறைகளுக்கும் பயன்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கான எல்லா வகையான ரிஸ்க்கும் அதற்கான எல்லா வகையான கஷ்டங்களையும் நாங்கள் இறைவா நீங்கள் தான் கூட இருந்து எங்களை காப்பாற்றி வழி நடத்துறணும்னு நான் வேண்டிக்கிறேன் சகோதரர்களே. மீண்டும் இது 42வது நாளுக்கான வீடியோவாக இருக்கட்டும், நாளை முதல் வந்து அடுத்தடுத்த நாளுக்கான வீடியோவை நான 48 நாட்கள் முடியும் வரை அப்டேட் பண்ணிடுறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன்.